இப்போ இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். கணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கணங்களில் பயிற்சி 1.1 நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வெற்றுக்கணம் என்றால் என்ன. போன கிளாஸ்ல ஆதி எண் என்னன்னு பார்த்தோம். இப்போ வெற்றுக்கணம், வெற்றுக்கணம்னா பை தி நேம் இட்செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், அந்த கணத்துல எதுவுமே இல்லை, உறுப்புகளே இல்லை. உறுப்புகளே இல்லாம இருந்தா அது வந்து வெற்றுக்கணம். உறுப்புகள் இருந்தது அப்படின்னா அது வெற்றுக்கணம் அல்ல. ஸோ உறுப்புகள் இல்லாத கணம் வந்து வெற்றுக்கணம். ஸோ வெற்றுக்கணம் என்பது உறுப்புகள் இல்லாத கணம் வெற்றுக்கணம் எனப்படும். இதனுடைய குறியீடு வந்து பை. இது நம்ம என்ன சொல்லுவோம், பை அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இந்த மாதிரி கர்லி பிராக்கெட் போட்டு உள்ள வந்து எந்த ஒரு உறுப்புமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வெற்றுக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய குறியீடு இப்படின்னு சொன்னால் இதை பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ஆதியம் 0. ஏன்னா அதில் வந்து உறுப்புகளே இல்லை. உறுப்புகளே இல்லை அப்படிங்கிறப்போ, இதில் எலிமெண்ட்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ இதனுடைய ஆதியம் வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு செட்டியே எக்ஸ் லெஸ் தேன் 1 இப்படி போட்டால் லெஸ் தேன் சிறியது, 1 விட சிறியது. இங்கே வந்து கொடுக்கப்பட்ட கணம் இயலன், என் என்றால் இயலன். இயலன் நமக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும் ஏற்கனவே தெரியும், இயலன் என்பது 1 இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ 1 விட குறைவு, இப்படி போட்டால் 1 விட குறைவு, 1 விட குறைவு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 0 அப்படிதான் வரும். ஸோ அந்த மாதிரி இயலன்ல வந்து 0 வரவே வராது. அப்போ அது வந்து ஒரு வெற்றுக்கணம். ஸோ வெற்றுக்கணத்தில் உறுப்புகள் இல்லை, எனவே இதனுடைய ஆதியன் 0. ஸோ இந்த கணக்கினுடைய ஆதியன் வந்து 0. இங்கே வந்து குறிப்போன் போட்டு ஏ கணம் ஏ வந்து இது இப்படி போட்டு என்ன கணம், வெற்றுக்கணம். இந்த வெற்றுக்கணத்தில் உறுப்புகள் இருக்கா, இல்லை. அப்போ இதனுடைய ஆதியன் என்ன, 0. இப்போ அடுத்தது வந்து இதே மாதிரியே இருக்கு, ஆனால் உள்ள உறுப்பு இருக்கு. இது வந்து பை, இது வந்து வெற்றுக்கணம். ஆனாலுமே இந்த வெற்றுக்கணம் உள்ள ஒரு உறுப்பாக உள்ளது. இது வந்து கணம், இதை வெற்றுக்கணம் சொல்லக்கூடாது. இது வந்து கணக்குறியீடு, அந்த கணக்குறியீட்டில் ஒரு வெற்றுக்கணம் உறுப்பாக உள்ளது. அடுத்ததான் இது வந்து இப்படி, இது வந்து வெற்றுக்கணம். இந்த வெற்றுக்கணத்தில் இது வந்து கணக்குறியீடு. ஸோ இந்த கணத்தில் இந்த வெற்றுக்கணம் வந்து நமக்கு உள்ள இருக்கு. அப்போ இது ஒரு உறுப்பு. வெற்றுக்கணம் என்பது இந்த கணத்தில் ஒரு உறுப்பாக உள்ளது, எனவே இதனுடைய ஆதி என்பது 1 அப்படின்னு நம்ம சொல்லணும். இதில் வந்து 0 சொல்லக்கூடாது. இதில் வந்து எதுவுமே இல்லை, வெரி சிம்பிள். உள்ள எதுவுமே இல்லை, 0. உள்ள ஒரு உறுப்பு இருக்கு, அதனால 1. உள்ள அது என்ன உறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு உறுப்பு உள்ளது, அந்த உறுப்பு வெற்றுக்கணம். அப்போ அதனுடைய ஆதியன் வந்து 1 சொல்லுவோம். இதுக்கு அடுத்து வந்து முடிவுறு கணம் என்றால் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். இதில் கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து முடிவுறு கணம். முடிவுறு கணம் பை த நேம் இட்செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து இட் இஸ் எ ஃபைனைட் செட், முடிவு உள்ளது. ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 0 அல்லது ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டது கவுண்டபிளாக இருந்ததுன்னா அதை வந்து முடிவுறு கணம் எனப்படும். இப்போ 0 அப்படிங்கிறப்போ, இப்போ இந்த இடத்துல கணம் ஏ, இது ஒரு வெற்றுக்கணம். அப்போ இதனுடைய ஆதியம் என்ன, 0. அப்போ நம்ம 0 நம்மளால சொல்ல முடியுது, இதனுடைய ஆதியன்னு சொல்ல முடியுது. அப்போ இது ஒரு முடிவுறு எண்ணிக்கை. அதே மாதிரி அடுத்த கணத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய விரிவாக்கம் 1, 2. ஏன்னா இங்கே ஈக்குவல் டு வரப்போ அது 2 எழுதுவேன். என்ன என்பது இயலன், இயலன் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. அப்போ இதனுடைய ஆதியன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும், 2 சொல்ல முடியும். ஸோ 2 என்பது ஒரு முடிவுறு எண். ஸோ இந்த 0, 2 இந்த மாதிரி எல்லாம் ஒரு முடிவுறு எண், இந்த மாதிரி ஒரு கவுண்டபிள் நம்பர் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஒரு 1 இருக்கு, 2 இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னா இந்த கணம் வந்து ஒரு முடிவுறு கணம். முடிவுறு கணம் என்றால் அதில் உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்ம கவுண்ட் பண்ணி எழுத முடியும். முடிவுறா கணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வந்து கவுண்ட் பண்ணி சொல்ல இயலாது. சப்போஸ் இங்கே ஏ சமம் 1, 2, 3 இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல 75 இருக்கு. அப்போ இது கண்டிப்பாக முடிவுறு கணம் தான்.
இடையில உறுப்புகளை நம்ம எழுதல, இட் இஸ் ஆப்வியஸ், அதனால இதுல எழுதல. அப்ப இதனுடைய ஆவியல் என்ன? என்ன பேசணும்? 75 மொத்தம் வந்து 75 உறுப்புகள் உள்ளன. ஸோ உறுப்புகளே நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், என்ன முடியும் அப்படின்னு வந்துன்னா அந்த கணத்தை வந்து முடிவுறு கணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு முடிவுரா கணம். முடிவுறு கணம் பார்த்தா இப்ப முடிவுரா கணம். முடிவுரா கணம் அப்படின்னா ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது, போயிட்டே இருக்கும். ஏன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், செட் ஆஃப் ஹோல் நம்பர், இயல் எண்கள், தென் மொழி எண்கள், இதெல்லாம் வந்து கடைசியா எங்க போய் முடியுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. 0, 1, 2, 3 லாஸ்ட் நம்பர் நம்மளால சொல்ல இயலாது. அப்ப இத கவுண்ட் பண்ண முடியாததுனால இதனுடைய ஆதி எண் என் ஆஃப் டபிள்யூ ஒரு முடிவுரா எண். ஸோ ஒரு இந்த எண்ணிக்கையை கூற இயலாததால் இந்த கணத்தை நம்ம ஒரு முடிவுரா கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதற்குரிய பயிற்சி கணக்குகள் வந்து நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ பயிற்சி 1.1 7வது கணக்கு பேஜ் நம்பர் 16. ஏ சமம் 4, 5, 6 எக்ஸெட்ரா, இதுல கடைசி உறுப்பு நம்மளால சொல்ல இயலாது. அப்ப இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு முடிவுரா கணம். ஏன்னா இறுதி எண் நம்மளால சொல்ல இயலாது, இதனுடைய ஆதி எண் வந்து குறிப்பிட்டு சொல்ல இயலாதுதான் இது ஒரு முடிவுரா கணம். இதுல கடைசி எண் இருக்கு, இதுல லாஸ்ட் நம்பர் இல்லை, முடிவுரா கணம். இதுல லாஸ்ட் நம்பர் இருக்கு, அப்போ முடிவுறு கணம். சிம்பிளா இப்படி ஞாபகம்னா ஈஸியா இருக்கும். இதுல இரட்டை இயலன், இரட்டை இயலன்னா இத பட்டியல் முறையில எழுதினோம்னா 2. ஏன்னா பட்டியல் முறையில இருந்தாதான் நமக்கு முடிவுருவ கணமா அல்லது முடிவுரா கணமா ஈஸியா இருக்கும். 2, 4, 6 எக்ஸெட்ரா கடைசி இயலன், இரட்டை இயலன் நம்மளால கூற இயலாது. ஸோ லாஸ்ட் நம்பர் இல்லை, ஸோ இது கண்டிப்பா முடிவுரா கணம். ஸோ இதுவும் முடிவுரா கணம். அடுத்து எக்ஸ் என்பது 6 மடங்கு, எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இதுலயே அப்படிதான், 6 மடங்கு அப்படிங்கிறப்ப என்ன எழுதலாம், 6, 12, 18 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் நம்மளால கூற இயலாது. அப்ப கண்டிப்பா இது நமக்கு முடிவுரா கணம். ஸோ இறுதியை நம்மளால சொல்ல முடியல, அதனால இது கண்டிப்பா முடிவுரா கணம். அடுத்தது ஃப்ரீடம் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். எப்பவுமே பட்டியல் முறையில நம்ம எழுதிக்கணும். அப்ப அடுத்தது ஆ, அடுத்தது இ, ரெண்டு தடவை இ வந்து நம்ம ஒரு டைம் மட்டும்தான் எழுதலாம். ஏன்னா வெவ்வேறான அப்படிங்கிற கருத்துல இ 2 முறை வந்தாலும் ஒரு முறை மட்டும்தான் நம்ம எழுதணும். அடுத்தது டி, நெக்ஸ்ட் ஓ, அடுத்தது எம். ஸோ இது வந்து நம்மளால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா அது வந்து முடிவுறு கணம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம வெற்றுக்கணம்னா என்னன்னு பார்த்தோம். உறுப்புகளே இல்லாத கணம் வந்து வெற்றுக்கணம். முடிவுறு கணம் அப்படின்னா உறுப்புகளை கவுண்ட் பண்ண முடிஞ்சா அது வந்து முடிவுறு கணம், உறுப்புகளை கவுண்ட் பண்ண முடியாம இருந்தா அது வந்து முடிவுறா கணம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக் இது. அடுத்த வகுப்புல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். If you want to share this video to others, you can see in the name Gomathi Dharmarajan and please kindly share it to others.